ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹக்கல் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இந்த தியரி வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் சொல்லும்போது கூட ஹக்கல் மாலிகுலர் ஹக்கல்ஸோடைய ரூல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அவருடைய கான்செப்ட் ஃப்ரம் குரூப் தியரியிலிருந்து நமக்கு வருது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹக்கல் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி குரூப் தியரியில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? இப்போ இந்த தியரி எதுக்கு அப்ளிகபிள்னா, கான்ஜுகேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். கான்ஜுகேட்டட் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ், தட் இஸ் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள். இதை தான் நம்ம கான்ஜுகேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக பிளேனராக இருக்கும். தட் இஸ் நம்ம அரோமேட்டிக் சொல்லும்போதும் அந்த கண்டிஷன் சொல்லுவோம். பிளேனார் மாலிகுலாக இருக்கும். அதில் இருக்கிற கார்பன் எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன் போது அதோடய ஷேப் வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம். ஒரு பி இசட் ஆர்பிட்டால் மட்டும் அன்ஹைபிரிடைஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட கண்டிஷன். அடுத்து, இந்த கான்ஜுகேட்டட் மாலிகுலில் சிக்மா எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே மாலிகுலர் பிளேனில் தான் இருக்கும். அதுக்கு எந்த ஆங்குலர் மொமெண்ட்டும் கிடையாது. டூ பி இசட் ஆர்பிட்டல், இந்த பி இசட் ஆர்பிட்டல் அன்ஹைபிரிடைஸாக இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் பை ஆர்பிட்டல். அதுக்கு ஆங்குலர் மொமெண்ட்டும் இருக்குது, அதுதான் இங்கே சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பென்சினில் கூட எடுத்துட்டோம்னா, பென்சின் இஸ் அ பிளேனார் மாலிகுல். அதுவுமே வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷனில் இருக்குது. எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷனில் அந்த த்ரீ சிக்மா பாண்ட், ரெண்டு கார்பன் ஒரு ஹைட்ரஜனோட சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிவிடும். பட் அந்த டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகிற அந்த ஆர்பிட்டல் எது? பிஇசட் ஆர்பிட்டல். அந்த அன்ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் தான் நமக்கு பை பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். இந்த பை பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாலிகுலர் பிளேனுக்கு அபவ் அண்ட் பிலோ அப்படி இப்போ செட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அங்கே வந்து லூப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஹோல் மாலிகுலுக்கு இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம டீலோக்கலைசேஷனில் பேசுகிறோம், ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பை எலக்ட்ரான்ஸோட மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் வந்து சிக்மா எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்காது. அது ஒரு இன்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சிக்மா எலக்ட்ரானை பொறுத்து இருக்காது அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுற பிஎக்ஸ் பிஓ ஆர்பிட்டால பொறுத்தும் இருக்காது. அப்போது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்ற அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு எப்போவுமே குரூப் தியரியில் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எடுப்போம். அப்படி எடுக்கும்போது இப்போ என் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது ஒரு மாலிகுல்லன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, அதில் இருக்கிற ஒவ்வொரு டூ பிஇசட் ஆர்பிட்டாலும் ஒரு பை எலக்ட்ரானை கேரி பண்ணியிருக்கு. அப்போ நான் சைன்ற வேவ் ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் ஆஃப் சிஐ பை ஐ. பை ஐ அப்படின்றது 2pz ஆர்பிட்டால் குறிக்குது. 2pz ஒரு கார்பனில் ஒரு 2pz ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அத்தனை 2pz ஆர்பிட்டால் இருக்கும். அதுதான் இங்கே சம் ஆஃப் 2pz ஆர்பிட்டால்னு இந்த வேவ் ஃபங்க்ஷனை எடுத்து நாம் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுவோம். இங்கே சிஐ அப்படின்றது கோ எஃபிஷியன்ட். ஸோ இதுதான் வந்து ஹெச்எம்ஓட சின்ன இன்ட்ரொடக்ஷன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெச்எம்ஓவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெகரல்ஸ் பற்றி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூலும் இன்டெகரல். கூலும் இன்டெகரல்ன்றது ஹெச்ஐஐ. ஹெச்ஐஐனா ஒரே கார்பன் ஆட்டத்தில் இருக்கிற பிஇசட் டூ பிஇசட் ஆர்பிட்டால் அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை பற்றி பேசுகிறது தான் கூலும் இன்டெகரல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் ஏ டூ பிஇசட் ஆர்பிட்டால். ஒரு ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை பற்றி மட்டும் பேசுகிறது தான் வந்து கூலும் இன்டெகரல். அதோடய எனர்ஜி, ஒரு ஆர்பிட்டால் இருக்குது அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதை மட்டும் சொல்கிறது கூலும் இன்டெகரல். ஆனால் இங்கே ஹெச்ஐஜேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே ரெண்டு விதமான டூ பிஇசட் ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ அதோடய எனர்ஜியை பற்றி பேசுகிறது பீட்டா. பீட்டான்றதை நம்ம ரெசோனன்ஸ் இன்டெகரல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போது இங்கே என்ன சொல்கிறோம் பாருங்கள், ஐஜேன்னு வரும்போது டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால். அப்போது எனர்ஜி ஆஃப் இன்டராக்ஷன் ஆஃப் டூ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை நாம் இங்கே ரெசோனன்ஸ் இன்டெகரல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே ஃபைன். அடுத்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த பீட்டாவை நம்ம எப்போ எப்படி யூஸ் பண்ணணும், அதுதான் இங்கே மெயினான பாயிண்ட். இப்போது ரெண்டு பிஇசட் ஆர்பிட்டால் ஐஜே நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அது டைரெக்டாக கனெக்ட்
ஆகலை அப்படின்னா அதுக்கு நம்ம வேல்யூ, இந்த ரெசோனன்ஸ் இன்டெக்ரல் வேல்யூ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம், ஜீரோவாக கன்சிடர் பண்ணோம். ஒருவேளை அந்த ரெண்டு ஆட்டமும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு நம்ம பீட்டானி இந்த ரெசோனன்ஸ் இன்டெக்ரலோட வேல்யூவை நம்ம போடணும், சரிங்களா? இந்த பாயிண்ட்டு நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும், பட் இங்கே வந்து இது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓவர்லேப் இன்டெக்ரல் பார்க்க போகிறோம். இதில் இந்த பை ஐ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 2πz ஆர்பிட்டால் தான் பை ஐ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஒரு நார்மலைஸ்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். நார்மலைஸ்டுனா உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷனுடைய மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ வந்து ஒன்னாக இருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் சை ஐ சை ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்றது தான் நார்மலைசேஷனோட வேல்யூ. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே எங்கள் SII அப்படின்னு சொன்னோன்னா ஒரே பிஇசட் ஆர்பிட்டாலாக இருக்கும் பட்சத்தில் அதோட வேல்யூ ஓவர்லேப்போட வேல்யூ ஒன்றாக இருக்கும். ஆனால் அது ஐஜேவாக இருந்தது அப்படின்னா அதோடய வேல்யூ ஜீரோவாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே ஓவர்லேப் இன்டெகரல்னு சொல்கிறோம். இந்த ஓவர்லேப் இன்டெகரல் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்டை கூட இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ 3 types ஆஃப் இன்டெகரல் நம்ம பார்த்துருக்கோம். 1 கூலும் இன்டெகரல், 2 ரெசனன்ஸ் இன்டெகரல், லாஸ்ட் 1 இஸ் ஓவர்லேப் இன்டெகரல். இந்த கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்ச நாம அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்கறது செகுலர் ஈக்குவேஷன். HMO தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு செகுலர் டிட்டர்மினன்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம செகுலர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குறது கோஎஃபிஷியன்ட் தான். HIJன்றது 2 different ஆர்பிட்ஸில் இருக்கிற எனர்ஜி நம்ம பேசுகிறது. ESIJன்றது இங்கே நம்ம ஈன்னு கொடுத்துருக்கிறது தான் நாம் கேல்குலேட் பண்ண போகிற பை பாண்ட் எனர்ஜி. பை பாண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி டீலோக்கலைசேஷன் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன் செகுலர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இங்கேருந்து க்வெஸ்சன்ஸ் ஏதாவது வருதான்னு கேட்டால் நோ, ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம செகுலர் டிட்டர்மினன்ட் உள்ளே போகிறோம். இதுதான் செகுலர் டிட்டர்மினன்ட். இந்த செகுலர் டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். இப்போது ஒரு மாலிகுல ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்குன்னா நீங்கள் அந்த டிட்டர்மினன்ட் எப்படி போடுவீங்கன்னா இதை மட்டும்தான் போடுவீங்க. H11 ES11 H12 ES12. கீழே என்ன எழுதுவீங்க? H2 ஸ்டார்ட் பண்ணணும். 21 ES21 H22 ES22. இதுதான் வந்து ஒரு ரெண்டு கார்பன் இருக்கிற ஒரு மாலிகுலுக்கு நம்ம எழுதுகிற செகுலர் டிட்டர்மினன்ட். இன்கேஸ் அது 4 molecules இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரோவே என்னென்னா 4 rows ஃப்ரேம் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் இங்கே பாருங்கள், ஹெச் இந்த 1 மாற்றக்கூடாது, என்னன்றதை மட்டும் மாற்றிட்டே வரணும். 1 2 3 4 எத்தனை கார்பன், 4 carbon ஆட்டம் இருந்தால் இங்கே 4 வர வரைக்கும் நாம் எழுதணும். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுன்றதை மட்டும் நம்ம இங்கே மாற்றிக்கிட்டே வரோம், இல்லைங்களா? இங்கே 1 இருக்குன்னா எனக்கு 4 carbons இருக்குன்னா நான் 4 வரைக்கும் நான் இங்கே எழுதணும், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்துல இங்கே கிளியர் ஆகிட்டிங்கன்னா செகுலர் டிட்டர்மினன்ட் எந்த மாலிகுலுக்குமே நம்ம எழுத முடியும். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்றதை டிபெண்ட் பண்ணி நாம் இந்த செகுலர் டிட்டர்மினன்ட் எழுதும். இது எப்படி எழுத போகிறோம், இதில் எப்படி நம்ம இன்டெகரலை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்றது தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுறது எத்திலின் மாலிகுல். எத்திலினில் ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு பை பாண்ட் இருக்குது, 2 π electrons இருக்குது, ஓகேங்களா? இங்கே நம்ம பேசுகிறதே வந்து கம்ப்ளீட்டாக கார்பனை பற்றின்றதுனால, கார்பனில் இருக்கிற 2πz ஆர்பிட்டலை பற்றி பேசுன்றதுனால நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு C1 C2 அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஹியர் 2, ஓகே. அப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே n டைம்ஸ், இங்கே 2 தான் இருக்குன்றதுனால நம்ம 2 நம்ம நிறுத்திட்டோம். அதே போல் இங்கே n டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இங்கே 2 carbon ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 2 நிறுத்திருக்கோம். நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு பாருங்கள், H11. ஸோ 1 இங்கே கான்ஸ்டன்ட், இதுக்கப்புறம் இது மட்டும்தான் மாறும். ES11 H12 ES12. அடுத்து ஹெச் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா 2 மாற்றிட்டோம். ஸோ 2 1 ES21 H22 ES22. ஸோ இதுதான் எத்திலின் மாலிகுலுக்கான செகுலர் டிட்டர்மினன்ட். இங்கே நம்ம ஒன்றும் பண்ண போதில், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி H11ன்றது சேம் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் எனர்ஜியை பற்றி பேசுகிறோம். அதனால இதுக்கு கூலும் இன்டெகரலை அப்படியே ஆல்ஃபான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். S11ன்றது ஓவர்லேப் இன்டெகரல். இது மாதிரி சேம் நம்பர்ஸாக இருக்கும்போது இதோட வேல்யூ 1. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அங்கே E மட்டும்தான் இருக்கும். ஆல்ஃபா மைனஸ் E அப்படின்றது தான் இதுக்கான
வேல்யூ. ஓகே, ஹெச் ஒன் டூ போகிறீங்க. ஹெச் ஒன் டூன்றது இங்கே பாண்டடாக இல்லையான்றதை பாருங்கள். இருக்கிறது ரெண்டு கார்பன் தான், அப்போ ஒன்றுக்கும் டூக்கும் எப்போவுமே பாண்ட் கனெக்ஷன் இருக்கும். அப்போ இது டைரக்ட்லி பாண்டட் தான். அப்போ நம்ம என்ன வேல்யூ இங்கே போடணும்னா பீட்டா போடணும். ஆனால் எஸ்எப் ஓவர்லாப் பொறுத்த வரைக்கும் இங்கே டூ டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல் கொடுத்ததுனால இதோட வேல்யூ ஜீரோ. ஸோ அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இதுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச் டூ ஒன், இங்கேயுமே டைரக்ட்லி பாண்டட் இருக்கிறதுனால நம்ம இங்க என்னன்னு எடுக்கிறோம்னா பீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். இதோட வேல்யூ ஜீரோ, அதனால நம்ம இது ஃபுல்லாவே ஜீரோ ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ஃபா, ஏன்னா இது ஒரு ஆர்பிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் இன்டெகிரல் ஒன், ஸோ இ. இது இப்படி தான் வந்து எத்திலின் மாலிகுலுக்கான செகுலர் டிட்டர்மினன்ட்டை நம்ம எழுதணும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம இன்னொரு மாலிகுல் பார்க்கும்போது இன்னும் கூட கிளியராக ஐடியா கிடைக்கும். லெட்ஸ் சி ஹியர், இங்கே நம்ம பியூட்டாடையின் கொடுத்துருக்கோம். ஸோ பியூட்டாடையின்றது நாலு கார்பனை கொண்ட ஒரு மாலிகுல், அதில் ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ நாலு பை எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கும். இங்கே நம்ம நாலு கார்பன் ஆட்டம்ஸை மட்டும் எடுத்து நம்ம இங்கே போகிறோம். செகுலர் டிட்டர்மினன்ட் நம்ம எழுதுகிறோம் பாருங்கள். இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த இங்கே ஒன்னுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி டூ என், என்னன்றது இங்கே என்னது ஃபோர். அப்போ நம்ம ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம எலாபரேட் பண்ணணும். அதே போல் இங்கே நீங்கள் வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோர் வரைக்கும் இதை நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்படி தான் இந்த நம்ம செகுலர் டிட்டர்மினன்ட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், சரிங்களா? இது இப்போ இதை பேஸ் பண்ணி நான் செகுலர் டிட்டர்மினன்ட் எழுதிட்டேன். எப்படி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த டைரக்ட்லி பாண்டட் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வேல்யூ ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு, விசிபிளாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் ஹெச் ஒன் ஒன்றுன்றது சேஃப் சார். இந்த ஒன் ஒன்னு சேம் நம்பர்ஸ் வந்தாவே நம்ம கண்ணை மூடிட்டு ஆல்ஃபா போட்டுடலாம். ஓகே, ஆல்ஃபா போட்டாச்சு. இங்கே எஸ் ஒன் ஒன் வருது, இதோட வேல்யூ ஒன்று, அதனால் இ மட்டும் போட்டாச்சு. ஒன் டூ பாருங்கள், ஒன் டூன்றது ஒன்னும் டூவும் டைரக்ட்லி பாண்டட், அதனால அதோட வேல்யூ பீட்டா. ஆனால் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஒன் த்ரீன்னு வந்துட்டோம். ஒன் த்ரீன்றது ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் தேர் இஸ் நோ டைரக்ட் கனெக்ஷன். அப்போ போய் இங்கே போய் நம்ம பீட்டா போடக்கூடாது. அப்போ இந்த ஹோல் டேர்ம்ஸ் கோயிங் டு பி ஜீரோ. இதை தான் நான் சொல்ல வரேனே, இந்த தியரியில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது தான். அப்போ ஒன் ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் ஃபோர்த் கார்பனுக்கும் எந்த டைரக்ட் பாண்டும் கிடையாது, அதனால இதுவும் ஜீரோ. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண யோசிச்சிங்கன்னா தான் ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அப்போ இந்த டைகோனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ஃபா மைனஸ் இன்னு தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ பாருங்கள், த்ரீ ஒன். அப்போ த்ரீக்கு தேர்ட் கார்பனுக்கும் ஒன்னுக்கும் தேர் இஸ் நோ பாண்ட், ஃபோருக்கும் ஒன்னுக்கும் தேர் இஸ் நோ பாண்ட். அப்போ இங்கே எல்லாமே ஜீரோ தான் வரும், ஓகேங்களா? அதே போல் ஃபோர் டூக்கும் பாண்டு கிடையாது, ஜீரோ, சரிங்களா? ஸோ இதுதான் ஹெச்எம்ஓ தியரியில் செகுலர் டிட்டர்மினன்ட். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம இதை பீட்டாவால் டிவைட் பண்ணி இங்கே ஒன்னும் இங்கே பீட்டான்னு வரும். இந்த ஹோல் வேல்யூ எக்ஸ்னு கன்சிடர் பண்ணி நம்ம எனர்ஜி கண்டுபிடிப்போம். அது இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயந்தான். நீங்கள் பேசிக்காக ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன, ஏன் நம்ம இங்கே ஒன் போடுறோம், ஏன் சில இடத்துல ஜீரோ வருது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு சைக்கிளிக் மாலிகுலாக இருக்கும் பட்சத்தில், இப்போ நீங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஒரு சைக்ளோ பியூட்டாடை நம்ம எடுத்துக்கிறோன்னா இது ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ இங்கே ஃபோருக்கும் ஒன்றுக்கும் என்ன இருக்குது, டைரக்ட் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஜீரோ போட முடியாது. ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம். ஸோ எந்த மாலிகுலுக்குமே உங்களுக்கு செகுலர் டிட்டர்மினன்ட் கேட்குறாங்கன்னாலும் இல்லை அதை பேஸ் பண்ணி எனர்ஜியை கால்குலேட் பண்ண சொன்னாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பை பாண்ட் எனர்ஜி, டீலோக்கலைசேஷன் எனர்ஜியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ.